வணக்கம் கிறிஸ் கிச்சன் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம சேனலில் ஜவ்வரிசி புட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு 100 கிராம் ஜவ்வரிசி எடுத்து நைட்டே 2 கரண்டி இட்லி மாவில் ஊற வச்சுருக்கேன். ஒரு 5 ஹவர்ஸ் ஊற வைக்கணும். நான் காலையில் பண்ணுறதுனால நைட்டே ஊற வச்சுட்டேன். நீங்கள் ஈவினிங் பண்ணணும்னா காலையிலே ஊற வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாவை நம்ம நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இந்தளவுக்கு நல்லா கழுவி எடுத்துட்டோங்க. நல்லா பெருசு பெருசாக வந்துருச்சுங்க. இப்போ மாவு எடுத்துக்கலாம். ஒரு 1/2 கேஜி அளவுக்கு நான் பச்சரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். மாவை நல்லா பிசைஞ்சிக்கலாம். ஹாட் வாட்டர் எடுத்துருக்கேன். நம்ம கை தாங்குற அளவுக்கு ஹாட் வாட்டர் எடுத்துட்டால் போதும். மாவை நல்லா பிசைஞ்சிக்கலாம். ஜவ்வரிசி வந்து பெரும்பாலும் நம்ம வந்து பாயாசம் அந்த மாதிரி தான் எடுத்துக்குவோம். மற்ற மாதிரி ஃபுட்டில் வந்து நம்ம அதிகமாக எடுத்துக்க மாட்டோம். இந்த மாதிரி புட்டு மாதிரி செஞ்சு சாப்பிட்டா நல்லதுங்க. ஈவினிங் டைம் வந்து பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸ் மாதிரி கூட செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட எல்லோரும் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம். சுடுதண்ணியில் நம்ம வந்து மாவு பிணையிறப்ப நல்லா மாவு வந்து சாஃப்டாகுங்க. புட்டு நல்லா வேக வச்சு எடுக்கிறப்ப நல்லா சாஃப்டாக இருக்கும். அதனால தான் ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணுறது. 2 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கலாம். ஜவ்வரிசி வந்து அப்படியே டைரெக்டாக சேர்க்கக்கூடாது. ஏன்னா ஜவ்வரிசி வந்து ஒன்றோட ஒன்றா ஒட்டிக்கும். 2 டீஸ்பூன் பச்சரிசி மாவை இதோட உள்ள இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுறப்ப அந்த ஜவ்வரிசி வந்து ஒன்றோட ஒன்றா ஒட்டாது. இந்த அளவுக்கு நல்லா உதிரியாக வந்துடுங்க. இப்போ வந்து நம்ம மாவு கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சுக்கலாம். ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இந்தளவுக்கு நல்லா உதிரியாக வெந்துருச்சு. எடுத்துக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா உதிரியாக வெந்துருச்சுங்க. இப்போ 1 கப் அளவுக்கு தேங்காய் பூ எடுத்துருக்கேன். தேவையான அளவு நம்ம சுகர் எடுத்துக்கலாம். சுகருக்கு பிறகு நம்ம வந்து நாட்டு சக்கரை தான் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படின்னா நாட்டு சக்கரை கூட எடுத்துக்கலாம். இப்போ தேங்காய் பூவில் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சுகர் பேஷண்ட் இருந்தீங்க அப்படின்னா நம்ம வந்து தேங்காய் பூ அவாய்ட் பண்ணிக்கலாம். தேங்காய் பூ போடாமலே சாப்பிட்டுக்கலாம். இப்போ சுகர் உள்ளே போட்டுக்கலாம் தேவையான அளவு. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இப்போ வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். வேறு பாத்திரத்தில் மாற்றியாச்சுங்க. தேங்காய் பூ மேலே தூவிட்டுக்கலாம். வாழைப்பழம் வச்சு சாப்பிட்டாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. உங்களுக்கு தேவைன்னா ஒயிட் சுகர் போடலை அப்படின்னா நீங்கள் வந்து நாட்டு சர்க்கரையும் யூஸ் பண்ணிக்கலாம். நாட்டு சர்க்கரை வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து நல்லெண்ணெய் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். சுவையான ஜவ்வரிசி புட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் பட்டன் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.